வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் யூனிட் 2 ஆப்டிக்ஸ் லெசன்ல ஹாட்ஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் க்வெஸ்சன்ல செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் நாம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். க்வெஸ்சனை படிச்சிருவோம். த ஐஸ் ஆஃப் த நாக்டர்னல் பேர்ட்ஸ் லைக் ஆல் ஆர் ஹேவிங் எ லார்ஜ் கார்னியா அண்ட் எ லார்ஜ் பியூபில். ஹவு டஸ் இட் ஹெல்ப் தம்? இதுதான் க்வெஸ்சன். இங்க நாக்டர்னல் பேர்ட்ஸ் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நாக்டர்னல் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பகல்ல தூங்கி இரவுல ஆக்டிவா இருக்கக்கூடிய பறவை இனங்கள் தான் நாக்டர்னல் பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மாந்தை அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு பறவை இனம் தான், பகல்ல தூங்கி இரவுல ஆக்டிவாக இருக்கும். அப்படிப்பட்ட பறவைகளை பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்களில் இருக்கக்கூடிய கார்னியாவும் பியூப்பிலும் பெரிதாக இருக்கும், லார்ஜா இருக்கும். ஸோ இப்படி பெரிதாக இருக்கக்கூடிய இந்த கார்னியாவும் பியூப்பிலும் எந்த விதத்தில் அதற்கு உதவியாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கார்னியா அண்ட் பியூப்பிள், அதில் இருக்கக்கூடிய இந்த கார்னியா அண்ட் பியூப்பிள்னா என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த வகையில் பார்க்கும்போது கார்னியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விழி வெளிப்படணும் தமிழில் சொல்லுவோம். ஸோ இது வந்து 5 முன்னாடி இருக்கக்கூடிய டீம் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயர் தான் இந்த கார்னியா. இது என்ன பண்ணும், இது மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸா ஆக்ட் பண்ணுது. இது ஒரு மெல்லிய அண்ட் ஒளி ஊரக்கூடிய ஒரு லேயராக இருந்துட்டு இருக்கு. இது மெயின் ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ், ஒளி உடனடியக்கூடிய ஒரு மெயின் சர்ஃபேஸாக தான் இது ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, பியூப்பிள்னா என்ன? பியூப்பிள் அப்படிங்கிறது சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். பார்த்தீங்களா, இந்த பார்ட் தான் நம்ம பியூப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஐரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருவில் இருக்கையா, அந்த கருவிலினுடைய மையப்பகுதி தான் இந்த பியூப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஐரிஸ் கருவிலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளவு அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதனால தெளிவாக பார்க்க முடியும், அதனுடைய விஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் இன்க்ரீஸ் விஷன் ஆஃப் நாக்டர்னல் பேர்ட்ஸ் லைக் ஆல் ஈவன் டியூரிங் நைட், இரவிலும் நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். இதுதான் இந்த கேள்விக்கான ஒரு ஆன்சர். திஸ் இஸ் ஆல்சோ ஆன் தி கான்செப்சுவல் க்வெஸ்சன். உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும் நம்புறோம். Thanks for watching the video. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாத்தாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். ஸோ பாசிபிள் கமெண்ட் பண்ணுங்க. Once again, thank you. This is your first time.